ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பேலூரில் நடைபெற்ற மின் ஊழியர் மத்திய அமைப்பு கோட்ட பேரவையில் தீர்மானம். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஐடியு பேலூர் கோட்ட பேரவை கலைஞர் மண்டபத்தில் நடைபெற்றது. பேலூர் கோட்ட தலைவர் பூ சேஷாத்ரி கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். முன்னதாக அப்பாவு சங்கக்கொடியை ஏற்றி வைத்தார். ஏ வி கண்ணன் அஞ்சலி தீர்மானத்தை முன்மொழிந்தார். கன்னியப்பன் அனைவரையும் வரவேற்றார். வட்டத்தலைவர் காங்கையன் பேரவையை துவக்கி வைத்து தொடக்க உரையாற்றினார். ஸ்ரீதர் அவர்கள் செயலாளர் அறிக்கை வாசித்தார். வட்ட பொருளாளர் வி எம் வெங்கடேசன் ஓய்வு பெற்ற நல அமைப்பு வீரமுத்து வாழ்த்துறை வழங்கினார். வட்ட செயலாளர் மு பாலாஜி சிறப்புரையாற்றினார். மண்டல செயலாளர் சிவராஜ் நிறைவுரையாற்றினார். சேகர் நன்றி கூறினார். ஸ்ரீதர் கோட்ட தலைவராவார். பூ சேஷாத்ரி கோட்ட செயலாளராகவும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1/12/2019 முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். மின்துறை பொதுத்துறையாக நீடிக்க வேண்டும். விடுபட்ட கேங்மேன் தேர்வாளர்கள் பணி நியமனம் வழங்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். பிரிவு அலுவலகங்களில் காலியாக உள்ள பகுதி நேர பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. ஸோ இதில் குறிப்பாக ஒப்பந்த தொழிலாளர்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும், விடுபட்ட கேங்மேன் நண்பர்களை வந்து சீக்கிரமாக அவங்களுக்கான பணியை வழங்கணும் அப்படின்றதையும் வந்து கேட்டிருக்காங்க. சிஐடியு பேலூர் கோட்டை பேரவை இவங்க வந்து இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. இது போக இன்னும் பல செய்திகள் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் மாத்தூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு பேச்சகம் நடைபெற்றது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கையை தான் முன் வச்சுருக்காங்க. அகவிலைப்படி ஊதிய உயர்வு 2019 சொல்லியிருந்தாங்க, அதை இன்னும் வழங்கலை அப்படின்றதையும், அது வந்து ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது போக விடுபட்ட கேங்மேன் நண்பர்கள், விடுபட்ட கேங்மேன் நண்பர்களை கூடிய விரைவில் வந்து பணி அமர்த்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கேங்மேனுக்கான பயிற்சி காலம் வந்து 3 மாதமாக மாற்றணும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சொந்த மாவட்டத்திற்கு அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறதையும் வந்து முன் வச்சுருக்காங்க. ஒப்பந்த தொழிலாளர்களை பணிநிரந்தரம் பண்ணணும். பணிநிரந்தரம் பண்ணதுக்கப்புறம் 380 ரூபா அவங்களோட தினக்கூலியாக கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வாழ்வாதாரம் வந்து சிறக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பகுதி நேர பணியாளர்களை வந்து நிரந்தரம் செய்யப்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கோரிக்கைகள் வந்து டிஎன்இபியில் இப்போ இருக்கிறதே வந்து கேங்மேன் பணி நியமனம் பண்ணணும், கேங்மேனோட டிரான்ஸ்ஃபர் சொந்த மாவட்டத்துக்கு மாற்றணும், ஒப்பந்த பணியாளர்கள் அவங்களுக்கான நியதியாக வந்து பணி நியமனம் பண்ணணும், அவங்களுக்கான ஊதிய உயர்வு 380 ரூபாயாக தரணும், பகுதி நேர வேலையில் இருக்கவங்கள பணி நியந்திரம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எல்லா சங்கங்களும் வந்து கோரிக்கையாக வச்சிட்ருக்காங்க. அரசு இதுக்கு செவிசாய்க்குமா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கும். கூடிய விரைவில் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமாவது இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். மேலும் இதுபோல் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்